ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம், இதை படிங்க, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். வணக்கம், நான் திருச்சி உரையிலேருந்து KRN கேசவன், அட்சய லக்ன பத்திரத்தை ஜோதிட பேசுகிறேங்க. இந்த துறைக்கு நான் 2020 வந்தேங்க. இந்த அட்சய லக்ன பத்திரத்தை ஜோதிடம் படிக்கிறதுக்கு நான் வந்து போன பிறவியில் ஒரு பாக்கியம் செஞ்சுருக்கேன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. ஏன்னா அட்சய லக்ன பத்திரத்தை ஜோதிட முறைங்கிறது இன்றைக்கி வயசு என்ன, பிறக்கிறப்போ வயசு என்ன, அதுலேருந்து நகர்ந்து வந்தது தான் அட்சய லக்ன பத்திரத்தின்னு ஒரு கணக்கு. இதை வந்து நம்ம மகா குருஜி பொது உடை மூர்த்தி ஐயா வந்து வடிவமைச்சு தான் மட்டும் வச்சுக்காமல் எல்லாருக்கும் இதை வந்து உணர்ந்து படித்து அதன்படி நடந்தால் அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்களை தவிர்க்கலாம், அவங்க வாய்ப்பு வெட்டுக்களை தானாக தேடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது தான் இந்த அட்சய லக்ன பத்திரத்தை ஜோதிட முறை. இதை வந்து நான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு எனக்கு பாக்கியமாக கிடைச்சது. அந்த வகையில் மகா குருஜி ஐயா பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு கோடானு கோடி நன்றிகள். மேலும் இந்த வகையில் நான் ஒரு ஜாதகம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேங்க. அப்படி பார்க்குறப்போ அவருக்கு மேஷ லக்னம் பிறந்தது, ஜென்ம லக்னம், வயசு 23 வயசு ஆகுது. இப்போதைக்கு ALP வந்து உங்களுக்கு கரெக்டாக மிதுனம் வந்துச்சுங்க. அந்த கணக்கில் அவங்க வந்து வந்தாங்க, வந்து உட்கார்ந்தாங்க, எங்களுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு என்ன கேள்விங்க அப்படின்னு சொன்னோம். குழந்தை பிறப்புக்காக அப்படின்னாங்க. சரிங்க, உங்களுக்கு போன வருஷம் கல்யாணம் ஆயிருக்கணுமே அப்படின்னேன். அது எப்படி சொல்கிறீங்கன்னு. அந்த ALP-க்கு 7 இடமும் அந்த 7 இடத்துக்கு ALP நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்குங்க. அந்த அமைப்பு காமிக்குது இந்த வயசுக்கேற்ற லக்னம் வளர்ந்து வந்த வகையில் நம்ம சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்ததில் அந்த அமைப்பு காமிக்குங்க. அதனால் இந்த கணக்கு நான் சொல்கிறேங்க அப்படின்னு. ஆமாங்க, போன வருஷம் தான் நடந்தது, புத்திர பாக்கியம் இதாகிட்டே இருக்குங்க அப்படின்னாங்க. அதுக்கு நான் வந்து கேட்டேன், எதுனாலும் பிரச்சனை இருக்குங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, வீட்டுக்கார அம்மாவுக்கு இந்த கர்ப்பப்பையில் பிரச்சனை அப்படின்னாங்க. அது ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் அது கணக்கில் எடுத்துக்காதீங்க, அது தன்னால் சரியாக போயிடும். ஒரு நட்சத்திர புள்ளி ஒரு வருஷம் ஒரு மாதம் 10 நாள் இருக்கும். அந்த நட்சத்திர புள்ளி மாறினதுக்கப்புறம் அது மாறக்கூடிய காலகட்டம் இந்த திருவாதிரையிலேருந்து மிதுனம் வரப்போ, அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குங்க. அப்போ வந்து அந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த அம்மன் பேர் வந்து கர்ப்பரட்சாம்பிகை, அந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போனீங்கன்னா உங்களுக்கு கரு வந்து நிலச்சி தங்கி நல்லபடியாக சுகப்பிரசவம் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களும் சரிங்க அப்படின்னாங்க. போயிட்டு வந்தாங்க, வெள்ளிக்கிழமை போங்க கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு அப்படின்னு. அதே மாதிரி போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்த கொஞ்ச நாளே எங்களுக்கு தகவல் கொடுத்தாங்க, ஃபோன்லேயே சொன்னாங்க. அவங்க சென்னையில் இருக்கிறவங்க ஃபோன்லேயே சொன்னாங்க இந்த மாதிரிங்க அப்படின்னு. தகவல் கர்ப்பம் தங்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அப்படின்னு வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணார். சரிங்கன்னு சொன்னேன். இந்த மாதிரி நம்ம வயசுக்கேற்ற லக்னம் வளர்ந்துருக்கு, அதை கணித்து நம்ம பலன்கள் இவ்வளோ துரிதமாகவும் துல்லியமாகவும் கிடைக்கிதுன்னா நம்ம மகா குருஜி ஐயா அட்சய லக்ன பத்திரத்தை ஜோதிட முறை இதை உருவாக்கி கொடுத்த அவருக்கு கோடானு கோடி நன்றிகள். மேலும் அடுத்த மாதம் செப்டம்பர் 21 வாக்கில் ஆன்லைன் வகுப்பு காலையில் 4:30 to 6:30 வரைக்கும் கிளாஸ் நடக்குதுங்க. அடிப்படை வகுப்பு தான். இதில் நீங்கள் இதை பார்க்குறவங்க கேட்குறவங்க கலந்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையை நீங்களே உணர்ந்துக்குங்க. நம்ம எதுக்காக வந்தோம் இந்த உலகத்துக்கு, என்ன செய்ய போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், நான் 4 பேர்த்துக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வீங்க.
இதுதான் நம்ம மகாகுருஜி ஐயா சொல்கிறது. உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்னு அந்த சித்தாந்தம் அடிப்படையில் தான் அவர் எல்லாரும் படிங்க எல்லாரும் படிங்க அப்போ தான் நீங்கள் உணர்வீங்க நாலு பேர்த்துக்கு உணர்த்துவீங்க அப்படிங்கிறது சொல்கிறாரு. இது மாதிரி நமக்கு அட்சய லக்ன பத்தத்தி ஜோதிட முறையை உருவாக்கி தந்த மகா குருஜி ஐயாவுக்கு கோடானு கோடி நன்றிகள். சித்தர் பூமி.